இனி நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது மோதலில் ஈடுபட்டது தொடர்பாக 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லாலாப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் முகுந்தராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அக்ராவாரம் முருகன் தலைமையில் திமுக கொடியேற்றம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அப்போது லாலாப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கும் அக்ராவரம் முருகன் தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்ட 35 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று போட்டி போட்டு மீன்பிடித்துச் சென்றனர். ஆனம்பட்டியில் உள்ள செல்லான் குளத்தில் இறங்கிய மக்கள் வலை, கச்சா, கூடை உள்ளிட்டவைகளை கொண்டு மீன்களை பிடித்தனர். அவர்களுக்கு விரால், சிசி, கெண்டை, கெளுத்தி, கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. வைகாசி பௌர்ணமியையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உதய கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி பரமபதநாதன் அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கோவில் யானை செங்கமலம் எதிரே வர ராஜகோபால சுவாமி பாமணி ஆற்றங்கரையில் எழுந்தருளினார். இதேபோல் கோபிநாத சுவாமியும் கருட வாகனத்தில் வந்து பாமணி ஆற்றங்கரையில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இரண்டு கோவில்களின் சுவாமிகளையும் தரிசித்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாரத்தான் ஓட்டம் மற்றும் நடைப்பயணம் நடைபெற்றது. 3 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை 2000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் முதலிடத்தில் வந்தவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த அவுடோர் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேஷனுங்கிறது சில்ட்ரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எல்டர்லி பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அந்த வகையில் டு ப்ரொமோட் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் நெல்வேலியில் அரசு மதுபான கடையில் வாங்கிய மது பாட்டிலில் பாசி மிதந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அம்மேரி பகுதியில் உள்ள கடையில் இருந்து நேற்று மதியம் ஒருவர் பிரிட்டிஷ் எம்பையர் பீர் பாட்டிலை வாங்கியுள்ளார். அந்த பாட்டில் முழுவதும் பாசி மிதப்பதைக் கண்ட அவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். கடலூரில் 100 நாள் வேலைக்கு அதிகாலை 6 மணிக்கு வர வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேத்தியாத்தோப்பு அருகே அள்ளூர் கிராமத்தில் காலை 6 மணிக்குள் வேலைக்கு வந்தால் மட்டுமே வருகை பதிவேட்டில் பதிவிடப்படும் என அதிகாரிகள் கூறியதாக 100 நாள் வேலை செய்யும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். 6 மணிக்கு 100 நாள் வேலைக்கு போட்டோ எடுக்க வருது சார். 6 மணிக்கு வந்தால் எப்படி சார் ஊரில் டீ போகணும், ஒரு வேலை செய்யணும், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அனுப்பணும், எப்படி சார் 6 மணிக்கு போட்டோ எடுக்க, அதுக்கு 1 மணி தாண்டி வரணும். இப்போ நடு வாய்க்க வேலை செய்யறதுக்கு இப்படி வாய்க்க வரப்பு பா வைக்க உடஞ்சி கிடக்கு, ஒரு ரோட்டை சுற்றி வரணும், எப்படி சார் வர முடியும் 6 மணிக்கில்? அடவி நைனார் அணை கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என தென்காசி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகரை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள அடவி நைனார் அணை நீர் வடகரை, ஆயக்குடி, சுரண்டை உள்ளிட்ட 50 மேற்பட்ட ஊர்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அணை வறண்டு காணப்படுகிறது. இதனையடுத்து அணையிலிருந்து வரும் கால்வாய்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆனால் பாசனத்துக்கான கால்வாய்களை தூர்வாராமல் இன்னும் பொதுப்பணித்துறை வச்சுருக்காங்க. பொதுப்பணித்துறை முறையாக தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அண்ணா ஸ்டேடியத்திலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஆயுதப்படை மைதானம் வரையில் சென்றது. இதில் முதலிடத்தை பிடித்தவருக்கு 5000, இரண்டாம் இடத்திற்கு 4000, மூன்றாம் இடத்திற்கு 3000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. 4 முதல் 50வது இடத்தை பிடித்தவர்களுக்கு 200 ரூபாய் ஊக்கப்பரிசாக வழங்கப்பட்டது.
ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி காமராஜர் சிலை முன்பு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அப்பகுதி மக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தஞ்சாவூர் கரந்தை பெரிய நாயகி உடனுரை கருணாசாமி திருக்கோவிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஏழூர் பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி பல்லக்கில் சோமாஸ்கந்தர் பெரியநாயகி அம்மனும் வெட்டிவேர் பல்லக்கில் வசிஷ்டர் அருந்ததி அம்மனும் எழுந்தருளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பல்லக்குகள் ஏழூர் சப்தஸ்தலங்களுக்கு புறப்பட்டுச் சென்றன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டிலிருந்து கல்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்து புதுப்பட்டினம் பகுதிக்கு வந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் விட்டிலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்ற 28 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பத்தாளப்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் அள்ளியதாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சக்திவேல் என்பவர் உரிமம் பெற்ற இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்தில் கிராவல் மண் அள்ளுவதாக புகார் வந்தது. இதன் அடிப்படையில் அந்த பகுதியில் ஆய்வு நடத்திய காவல்துறையினர் மணலேற்றிக் கொண்டிருந்த டிப்பர் லாரி ஹிட்டாச்சி வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் 2 பேரை கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் தேனூரில் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். வைகாசி பெருந்திருவிழாவையொட்டி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு வீதி உலா சென்றார். தொடர்ந்து வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் தேனூர் உள்பட சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றில் திரண்டு கள்ளழகரை வழிபட்டனர். முப்பத்தெட்டு ஆண்டுகால காவல்துறை பணியை நிறைவு செய்து சென்னை மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்திக்கு சக காவலர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தினர். இதில் போக்குவரத்து விதிமுறைகள் சாதனங்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் வடிவங்களுடன் உருவாக்கப்பட்டிருந்த கேக் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. இந்த நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர் போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினா்.